ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிந்தட்டிக் கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட், இந்தியில் இருக்கிற ட்ரக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு என்னன்னு ஷார்ட்டாக நான் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட்னால அசிட்டைல் கொலைன்னு வந்து நம்ம படிச்சிருப்போம்ல மேலே, இந்த அசிட்டைல் கொலைன் செய்கிற வேலையை வந்து தடுக்கிற ஏஜென்ட்டுக்கு பேர் தான் கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிச்சோங்க. அசிட்டைல் கொலைன் என்ன வேலை பார்க்கும், பிபி அப்புறம் ஹார்ட் ரேட்லாம் ரெடியூஸ் பண்ணவிருக்குள்ள, ஸோ அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி விடும். ஸோ அசிட்டைல் கொலைன் வேலையவே செய்ய விடாமல் தடுத்துரும், அது கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட். அதை வந்து நம்ம தயாரிப்போம் இல்லை, நம்மளே சிந்தட்டிக்காக உருவாக்குறது வந்து சிந்தட்டிக் கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தயாரித்த ட்ரக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராபிகமைட், சைக்ளோபென்டோலைட், ஹைட்ரோக்ளோரைட், கிளினிடியம் ப்ரோமைடு, டைக்ளோமைடு ஹோமைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 ட்ரக்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்து ஒரு 14 ட்ரக்ஸும் 7 ட்ரக்ஸும், அடுத்து நம்ம சண்டேல வந்து மீதி இருக்க 7 ட்ரக்ஸும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு 7 ட்ரக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்னென்ன ட்ரக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ட்ராபிக் அமைன் பார்க்க போகிறோம். அதாவது அமைன் குரூப் இருக்கும், அதனால் ட்ராபிக் அமைன். இந்த ட்ரக் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ராபிக் அமைன் பார்க்க போகிறோம். அப்புறம் சைக்ளோபென்டோலேட் ஹைட்ரோக்ளோரைடு, இது வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோபென்டைன். இங்கே வந்து எங்கே கேள்விப்பட்டிங்கன்னா சைக்ளோ அல்கீன்ஸ், அதாவது நம்ம லாஸ்ட் செம்மில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருப்போம், சைக்ளோபியூட்டைன், சைக்ளோபென்டைன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வந்து படிச்சிருப்போம். அதோட ஒரு லேட்டாக ஜாயின் இருக்கும், சைக்ளோபென்டோலேட் ஹைட்ரோக்ளோரைடு. அப்புறம் இதுவும் ஒரு லேட் குரூப் தான், கிளைகோ பைரோலேட். பைரோலாம் நமக்கே தெரியும் ஸ்ட்ரக்சரு, 5 மெம்பர்ட் ரிங் நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து படிக்கும். இப்போ தெரியலாம் நான் வந்து சொல்கிறேன், கிளைகோ பைரோலேட். அப்புறம் கிளினிடியம் ப்ரோமைடு, அப்புறம் பார்த்திங்கன்னா டைக்ளோரமைன் ஹைட்ரோக்ளோரைடு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அப்புறம் மித்தாலின் ப்ரோமைடு, அதாவது லீன் முடியும், மித்தாலின் ப்ரோமைடு. இது எப்படி மீத்தா, அதே மாதிரி இது வந்து ப்ரொபான்தலீன் ப்ரோமைடு. இது வந்து மீத்தான், இது வந்து ப்ரொபான்தலீன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. 7 ட்ரக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க, ட்ராபிகமைடு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். அது ஞாபகம் வச்சுக்கிறது முன்னாடி நம்ம இப்போ இந்த பார்க்க போகிற இந்த 7 ட்ரக்குக்கு வந்து எந்த ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் பேசிக்காக வந்து ஒரு 2 கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கொஞ்சம் டிஃபர் ஆகும், நான் ஃபஸ்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க 2 கார்பன் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கார்பன், அப்புறம் அது கூட இன்னொரு கார்பன் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து ட்ராபிகமைடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அமைன் அமைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது கூட ஒரு N வந்து பைண்ட் ஆகியிருக்கும். இந்த 2 கார்பன் கூடயுமே எப்பயுமே ஒரு பென்சி ரிங் வந்து பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. டாபிக் அப்படினா 2 கார்பன், அது கூட அமைடுங்கிறது, அமைடுங்கிறதுனால ஒரு நைட்ரஜன், ஒரு பென்சின் ரிங் வந்து இந்த 2 கார்பன் கூட பைண்ட் ஆகிருக்கும். இந்த கார்பன் எப்படி பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் கூட மொத்தம் 4 ஹைட்ரஜன் வந்து பைண்ட் ஆகிருக்குல்ல, இங்கே மேலே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே கீழே ஒரு CH2OH வந்து பைண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பைண்ட் ஆயிருந்தால் அது ட்ராபிக் அமைன். அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த எண், இந்த எண்ணு கூட என்ன பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஈத்தர் வந்து பைண்ட் ஆகிருக்கும், C2H5 ஒரு ஈத்தர் வந்து பைண்ட் ஆகிருக்கும். அதே சேம் இந்த எண்ணு கூட என்ன பைண்ட் ஆகிருக்குன்னா, ஒரு CH2 வந்து பைண்ட் ஆகிருக்கும். இந்த CH2வோட ஒரு ஈசி பிரிமிடின் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு இடத்துல மட்டும் நைட்ரஜன் இருந்தால் அதுதான் பிரிமிடின் ஸ்ட்ரக்சர். இது வந்து இருந்துச்சுன்னா, ஒரு பிரிமிடின் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ராபிக் அமைடு. இங்கே எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராபிக் அமைன் ஒரு ட்ரக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஞாபகம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 2 கார்பன் வந்து நம்ம எழுதிடணும். ஒரு கார்பன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து, ஐ மீன் பென்சின் ரிங் வந்து பைண்ட் ஆகிருக்கும். இதில் அமைட் குரூப் இருக்கிறனால என் வந்து பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 கார்பனில் ஒரு கார்பன் கூட என்ன பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் பைண்ட் ஆகிருக்கும், இன்னொரு கார்பனில் CH2OH பைண்ட் ஆகிருக்கும். இன்னொரு கார்பனில் என்ன பைண்ட் இருக்கணும், சாரி நான் அதாவது தான் வந்துட்டேன், டபுள் பாண்ட் ஓ வந்து பைண்ட் ஆகிருக்கும். இப்போ கார்பனுக்கும் 4 வேலன்சி வந்துடுச்சா. அப்புறம் நான் சொன்னல அம்மைடுக்கோசரம் என் நம்ம எழுதிருக்கோம், என் கூட ஒரு ஈத்தர் குரூப் C2H5 வந்து பைண்ட் ஆயிருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா CH2 வந்து பைண்ட் ஆயிருக்கும். இதில் டாபிக் அமைடுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த பீக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த பீக்காக நீங்கள் ஒரு பிரிமிடின் ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சிருங்க. ஒரு பென்சின் ரிங்கில் என்ன பைண்ட் ஆயிடுச்சு அதை பிரிமிடின் ஸ்ட்ரக்சர்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டோலியேட் ஹைட்ரோக்ளோரைட் கிளைக்ளோபென்டோலியேட் ஓலியேட் அப்படின்னு முடியுதுல, இதோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். சைக்ளோபென்டோலியேட் ஹைட்ரோக்ளோரைட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும், பட் நான் ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் கரெக்ட் தான், நான் புக்கில் இருந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த சைக்ளோபென்டோலியேட் ஹைட்ரோக்ளோரைட் இதுக்கு நீ எப்படி அமைச்சுன்னா, எப்பயும் போல கார்பன் கார்பன் நம்ம உறைஞ்சிக்கணுமா. அடுத்து இந்த ஓலியேட் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் இது ஈஸியாக அமைச்சது இங்கே ஓ இருக்கா, ஸோ அதனால நம்ம ஒரு ஆக்சிஜன் உறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கார்பன் கூட என்னென்ன இருக்கணும், டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆயிருக்கும், இன்னொரு கார்பன் கூட பென்சின் ரிங் அந்த மாதிரி பைண்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த கார்பன் கூட ஒரு பென்சின் ரிங் எப்பயும் போல பைண்ட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்பனோட இந்த சைடு பென்சீன் ரிங், இங்க சி டபுள் பாண்டோ, இங்க சி டபுள் பாண்டோ, இங்க சி இங்க ஒரு பென்சீன் ரிங், இந்த சி கூட ஹெச் வந்து பைண்ட் ஆயிருக்கும். இங்க சைக்ளோபென்டோலியேட் சைக்ளோபென்டோலியேட் அதாவது சைக்ளோபென்டைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அந்த சைக்ளோபென்டைன் அப்படின்னு சொல்லிச்சிருவோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதோட பைண்ட் ஆயிருக்கும், சைக்ளோபென்டைன் ஸ்ட்ரக்சர் வந்து இதோட பைண்ட் ஆயிருக்கும். பிளஸ் ஒரு ஓஹெச், அதாவது அந்த CH2OH நம்ம எழுதுவோம், அதுக்கு பதிலாக CH2 பதிலாக ஒரு சைக்ளோபென்டைன் ஸ்ட்ரக்சர் வந்து இதோட பைண்ட் ஆயிருக்கும் சைக்ளோபென்டோலியேட்ல. நம்ம எப்பயும் போல கார்பன் கார்பன் பாண்ட் வந்துச்சு, ஓலியேட்னால ஒரு ஆக்சிஜன் பாண்ட், இங்க டபுள் பாண்ட் ஓ, இங்க சியோட ஒரு பென்சீன் ரிங், ஒரு இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். நான் சொல்லியிருக்கிற பைரோலோட ஸ்ட்ரக்சர் இது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பைரோலோட ஒரு சிஹெச் இன்னொரு சிஹெச், கார்பன்னாவே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும், 4 ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ ஒன்று இருக்குது, மீதி மூணு வரைஞ்சிக்கோங்க. சி சரியாக போச்சா, கிளைகோபைரோலேட்டோட ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் ஈஸி. ரெண்டு கார்பன் ஓலியேட் அப்படிங்கனால ரெண்டு கார்பனோட ஒரு ஆக்சிஜன், எப்பயும் போல் கார்பனோட டபுள் பாண்டுவோ, ஒரு இந்த கார்பனோட ஒரு பென்சின் ரிங்கு, CH2OH பதில் CH2 பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-membered ரிங், OH நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து பைலோரேட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து போட்டுக்கிட்டு ஒரு CH3 CH3 போட்டோம்னா இதுதான் கிளைகோ பைலோரேட்டோட ஸ்ட்ரக்சர். இது நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளினிடியம் ப்ரோமைடு, கிளினியம் ப்ரோமைடோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ பார்க்கலாம். கிளினியம் ப்ரோமைடு ஸ்ட்ரக்சரும் எல்லாத்தையும் போலவே தான். பார்த்திங்கன்னா ஒரு கார்பனு இன்னொரு கார்பனு, அது கூட ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்குல்ல, அந்த ஆக்சிஜனை நம்ம இந்த பக்கம் உறைஞ்சிக்கிறோம். அப்புறம் இந்த கார்பனு கூட டபுள் பாண்ட் ஓ வந்து பைண்ட் ஆயிருக்கும்.
இந்த கார்பன் கூட என்ன பைண்ட் ஆயிருக்கும், சிஹெச் டூ ஓஹெச் ஒரு சைடு பைண்ட் ஆயிருக்குமா, அதுக்கு பல நம்ம ஓஹெச் வந்து எழுதிக்கலாம். சிஹெச் டூ இந்த சைடு போல் ஃபைவ் மெம்பர் ரிங் போடக்கூடாது, பென்சின் ரிங் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்பயும் போல இந்த சைடு வந்து ஒரு பென்சின் ரிங் வரைவோம், அந்த பென்சின் ரிங் வந்து வரைஞ்சிக்கலாம். நீங்கள் நல்லா நம்ம வச்சுக்கோங்க, கிளினியம் அப்படின்னா சிஹெச் டூ ஓஹெச்சில் ஓஹெச் போட்டுட்டோம், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பென்சின் ரிங் வந்து வரைஞ்சிக்கிறோம் கிளினியம் ப்ரோமைடுக்கு. கிளினியம் ப்ரோமைடுக்கு இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பிரிமிடின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக கவனிச்சிங்கன்னா புரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஹெச் த்ரீ பைண்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டு கிளீவேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்தர் கிளாஸில் வந்து படிப்போம். நீங்கள் சிம்பிளாக இப்போதைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரிமிடின் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு பென்சின் ரிங்கே தான் வந்து உறஞ்சிக்கணும். நான் இன்னொரு உறஞ்சி காட்டுறேன். ஒரு பென்சின் ரிங் நம்ம உறையுவோம்ல, அதே மாதிரி தான் உறஞ்சிக்கணும். உறஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து பிரிமிடின் அப்படின்னா என்ன இருக்குமா, இது என்னோட ஒரு சிஹெச் த்ரீ பைண்டாக இருக்கும். இது வந்து எப்படி பைண்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு இந்த பக்கம் வி ஒன்று, அப்புறம் ஆப்போசிட்டாக இது கூட ஒரு ஜாயின் ஆயிருச்சுன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினியம் ப்ரோமைடுக்கு நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோமைடு அப்படிங்கிறனால ஒரு பிரி ஆர், அவ்வளோதாங்க. எப்பயும் போல ரெண்டு கார்பன், ஒரு சைடு வந்து ஆக்சிஜன் பைண்டா இருக்கும், ஒரு கார்பனோட ஒரு பென்சின் ரிங் வந்து பைண்ட் இருக்கும். இந்த கார்பன்ல வந்து டபுள் பாண்ட் ஆக்சிஜன் பைண்டா இருக்கும். இந்த கார்பன்ல சிஹெச் டூ ஓஹெச், ஓஹெச் இங்க போயிட்டுட்டோம், சிஹெச் டூ பல இந்த பென்சின் ரிங் வந்து வச்சுக்கிறோம், எனக்கு கிளினியம் ப்ரோமைட் அப்படிங்கறதுனால. அப்போ இந்த இதுக்காக நம்ம இந்த ஆக்சிஜன் கூட என்ன பைண்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு பென்சின் ரிங், ஒரு பிரிமிடின் வந்து பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ பைண்ட் இருக்க மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா கிளினியம் ப்ரோமைடு. நம்ம இப்போ வந்து நாலு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுன்னா, டைசைக்ளோமைன் ஹைட்ரோக்ளோரைட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைன் குரூப்பு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து டைசைக்ளோ அமைன் ஹைட்ரோக்ளோரைட் வந்து பார்க்க போகிறோம். இது டைசைக்ளோ அமைன் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. சைக்கிள் அப்படின்னா என்ன, சைக்கிள் ரிங் வந்து ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ரெண்டு சைக்கிள் ரிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அதான் டைன்னு சொல்லி போட்டிருக்கு. ரெண்டு சைக்கிள் ரிங் வந்து எப்படி வரைஞ்சிக்கலாம்னா, ரெண்டு பென்சின் ரிங் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்படி ஒரு பென்சின் ரிங் வரைஞ்சிக்கிறேன், அப்புறம் இங்கே ஒரு பென்சின் ரிங் வந்து வரைஞ்சிக்கிறேன். டைசைக்ளோ வந்து வரைஞ்சாச்சு. இது வந்து ஒரு அமைன் குரூப்போட பைண்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த பாண்டும் இந்த பாண்டும் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இது எதுக்கும் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது எது கூட அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஆசிட் குரூப்போட கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் என்னன்னா COOH. ஸோ நம்ம அப்படி நம்ம வச்சுக்கிறது பதிலாக COOH-க்கு பதிலாக ஒரு CH2-dice இது கூட வந்து பைண்ட் இருக்கும். இது இது பிளஸ் வேறு எதாவது கூட ஒரு அமைல், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அமைன் மைன் குரூப்பாக. ஸோ என் இது வந்து ஒரு C2H5 ஈத்தரோட பைண்டாக இருக்கும். டைஸ் ஹைட்ரோக்ளோரைடு அப்படிங்கிறனால ஒரு HCl. ஒன்றும் இல்லை, டைசைக்ளோ அமைனா ஒன்றும் இல்லை, ரெண்டு சைக்கிள் ரிங்கு அதாவது ரெண்டு பென்சின் ரிங்கு உள்ளான பாண்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து சேச்சுரேட்டட். இது ரெண்டு எது கூட பைண்டாக இருக்கணும்னா ஒரு ஆசிட் COOH-2-dice என் ஈத்தர் டைஸ் இதோட வந்து பைண்ட் ஆயிடுச்சுன்னா இதுதான் டைசைக்ளோ அமைன். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெத்தாலைன் ப்ரோமைடு, ப்ரொப்பாந்தலைன் ப்ரோமைடு, ரெண்டு லைன் முடியறதில்ல, இந்த லைன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சருங்க, பார்க்க தான் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் வந்து சிமிலராக இருக்கும். ஃபஸ்ட்டு மித்தாந்தலின் ப்ரோமைடை வந்து நம்ம வச்சுக்கணும். மித்தாந்தலின் ப்ரோமைடு நம்ம என்ன வரையணும், இந்த மாதிரி லீன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலும் நம்ம என்ன வரணும்னா, ரெண்டு பென்சின் ரிங்கு அதாவது ரெண்டு பென்சின் ரிங் வந்து ஒரு பென்சின் ரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கும். நான் எப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆக்சிஜன் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சின் ரிங், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சின் ரிங், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் மட்டும் இந்த ரிங்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், சிக்ஸ் மெம்பர் ரிங்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து வரைஞ்சிக்கிறோம். மெத்தாந்தலின் ப்ரோமைடுக்கும் அப்படியே தான் வரும், ப்ரொப்பாந்தலின் ப்ரோமைடுக்கும் அப்படியே தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். இது ரெண்டும் காமன் நினைச்சுக்கோங்க. இது கூட என்ன பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து என்ன பைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து பைண்டர், டபுள் பாண்ட் வந்து சாரி சிங்கிள் பாண்ட் வந்து பைண்ட் இருக்கும். ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து ரெண்டு கிளீவேஜாக வந்து பிரிஞ்சு, ஒரு சைடு வந்து சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் ஆக்சிஜனாக வந்து பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பைண்ட் இருக்கும். இந்த ஆக்சிஜன் எது கூட பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்ரஜன் குரூப்போட பைண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு சிஹெச் டூ அப்படின்னு போட்டால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்னாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கோங்கன்னா, ஒரு இஜெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஜெட் வந்து ஒரு நைட்ரஜன் கூட பைண்ட் ஆகிருக்கும். மேலே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இந்த கூட இந்த பென்ஸ்
பென்சின் ரிங்கை பார்த்த மாதிரி இருக்கும், இந்த கூட இந்த ரிங்கை பார்த்த மாதிரி இருக்கும், இப்படி நான் வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் டெக்னிக்கலாகவும், அப்படி பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோவும் லென்த்தாக போயிடும், உங்களுக்கு வந்து புரியாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு போக போக நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ புரோமைட் அப்படிங்கிறனால இங்கே ஒரு பிஆர் ஈஸியாக நான் வச்சுக்க சொல்கிறேன். ரெண்டு பென்சின் ரிங்கு ரெண்டு ஜாயின் ஆகிருக்கிறது வந்து ஒரு சிக்ஸ் மெம்பர்ட் ஆக்சிஜன் வச்சுருக்கிற ரிங்கு. இது வந்து ஒரு சிங்கிள் பாண்டை போய் அது ரெண்டு தனியாக பிரியும், கிளீவேஜ் ஆகும். ஒரு சைடு டபுள் பாண்ட் ஆக்சிஜன், ஒரு சைடு சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் எடுக்கோட பைண்ட் ஆயிருக்குன்னா ஒரு நைட்ரஜனோட பைண்ட் ஆயிருக்கும். எப்படி நான் வச்சுக்கலாம், ஒரு இஜெட் ஒரு நைட்ரஜன் கூட மேலே மூணு சைடு ஒரு பாண்டு, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த பென்சின் ரிங்கை பார்த்த மாதிரி இருக்கும். இதுதான் மித்தான்தலின் புரோமைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொபான்தலின் புரோமைடு. இது ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் தான், சேம் அதே மாதிரி ஒரு பென்சின் ரிங்கு, சேம் அது வந்து ஒரு இன்னொரு பென்சின் ரிங்கோட ஜாயின் ஆகிருக்கும். எப்படி ஜாயின் ஆயிருக்கணும், ஒரு சிக்ஸ் மெம்பர்ட் ஆக்சிஜன் வச்சுருக்கிற ரிங்கு, இதுக்கும் மேலேயும் ஒரு பாயிண்ட் வரும். இந்த இடத்துல தான் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதில் என்ன ஆக்சிஜனாக வந்து பிரியும், ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் COO CH2 டைஸு. நம்ம மேலே படித்தோம்னா டைசைக்ளோமைன், அதே மாதிரி COO CH2 டைஸு. அப்புறம் எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எது கூட பைண்ட் ஆயிருக்கணும், மூணாக வந்து பிரியும், மூணாக பிரிஞ்சு வந்து பைண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம எது கூட பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து CH3 டைஸ் கூட பைண்ட் ஆயிருக்கும், இன்னொன்று வந்து CH3 பைண்ட் ஆயிருக்கும், இன்னொன்று வந்து CH3 டைஸோட வந்து பைண்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி மூணாக வந்து பைண்ட் ஆயிருக்கும். அதாவது என்னோட ஒரு CH3 டைஸ் CH3 டைஸ் நடுவில் ஒரே ஒரு CH3 பைண்ட் ஆயிருக்கும். இதுதான் ப்ரொபான்தலின் புரோமைடு. இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இதை வந்து ப்ரொபான்தலின் புரோமைடு புரோமைடு அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஆர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து உறைஞ்சிக்கணும். இப்போ ஒரு 5 seconds எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் வந்து போட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது சிந்தட்டிக் கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட்டோட யூசஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராபிக் அமைடு, இதோட யூசஸ் அப்புறம் இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன்லாம் தான் பார்த்துடலாம். ட்ராபிக் அமைடு இந்த டேர்ம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மேஜர் மெயின் ட்ரக் ட்ராபிக் அமைடோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தாச்சு. இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ட்ராபிக் அமைடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட், அதாவது அசிட்டைன் கொலையை வேலை செய்யாமல் அதை தடுக்கிற ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அப்படி தடுத்த என்ன பண்ணணும், அசிட்டைன் கொலைன் வந்து ஒரு மஸ்கனடிக் ரிசெப்டர் நிக்கோட்டினிக் ரிசெப்டர்லாம் இருக்குல்ல, M1, M2, M3 ரிசெப்டர்லாம் போய் பைண்ட் ஆக விடாமல் தடுக்கணும். அதுக்கு வந்து ஆன்டகோனிஸ்டாக வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்களே, ஆன்டகோனிஸ்ட் தான் அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறதா இருக்கும். ஸோ M4 ரிசெப்டாருக்கு வந்து இது வந்து ஒரு ஆன்டகோனிஸ்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு எஃபெக்டிவ் அசிட்டைல் கொலினர்ஜிக் ட்ரக் ஃபார் ஆப்தல்மேட்டிக் யூஸ். ஆப்தல்மேட்டிக் யூஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கண்ணுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இந்த ஆன்டி அசிட்டைல் கொலைன் ட்ரக்காக வந்து இது வந்து இருக்குது, ட்ராபிக் அமைட் வந்து இருக்குது. அடுத்து இதோட யூசஸ் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த ட்ராபிக் அமைட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபண்டஸ். கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற பகுதி பெருசாக இருக்கும் கேப், அதுதான் ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்யூட் இரிஸ்ட், கண்ணில் வந்து அக்யூட் இரிஸ்ட் குறைந்த நேரம் இரிஸ்ட் வந்துச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ட்ராபிக் அமைட் வந்து யூஸ் பண்ணப்படுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோபென்டோலேட் ஹைட்ரோக்ளோரைட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லேட் அப்படின்னா சி அப்போ அது கூட ஓ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறமேட்டு சைக்ளோபென்டோலேட், சைக்ளோபென்டோங்கிறதுக்காக ஒரு பென்டைனும் ஓஹெச்சு, இங்கே எப்பயும் போல் பென்சின் இங்கே அசிட்டில் குளோரோட பாதி ஃபார்ம்லாம் சொல்லிச்சு. இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது அமினோ ஆல்கஹால் எஸ்டர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்ளோபென்டோலேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எஸ்டர் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம், ஆல்கஹால் அமினோன் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், ஆல்கஹால் எதுக்காக சொல்கிறோன்னா ஓஹெச் வந்து பைண்ட் ஆயிருக்கு, அமைன் குரூப் இதில் வந்து பைண்ட் ஆயிருக்கனால அமினோ, எஸ்டர் குரூப் C2H5 வந்து பைண்ட் ஆயிருக்கனால அமினோ ஆல்கஹால் எஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது அசிட்டைல் கொலைனை வந்து பிளாக் பண்ணும், பிளாக்கிங் ஆக்ஷன் வந்து பண்ணும். அதனால தான் நான் வந்து கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்பின்டர் மசில்ஸ் ஆஃப் இரிஸ், கண்ணில் இருக்க ஸ்பின்டர் மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அப்படி பண்ணி விடுறதுனால நம்ம கண்ணில் பியூப்பிள்ஸ் இருக்குல்ல அது வந்து டைலியட், அதாவது விரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இது எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த சைக்ளோபென்டோலேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்ளோபென்டோலேட் வந்து ஐ ட்ராப்ஸில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி ஐ ட்ராப்ஸில் யூஸ் பண்ணுறதுனால எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்ளோபீஜியா மிட்ராசிஸ் வந்து யூஸ் ஆகுது.
சைக்ளோபீஜியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஐயில் இருக்க சிசிலரி மசில்ஸ்லாம் இருக்குல்ல அது ஒரு பக்கமாக இழுத்து பிடிச்சிக்கும், பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா அது சைக்ளோபீஜியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மிட்ராசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பியூப்பிளை வந்து டைலியேட் ஆக் பண்ணுறதுக்கு வந்து மிட்ராசஸ் சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் சைக்ளோபென்டோலேட் வந்து யூஸ் ஆகுது. இது என்ன இது கூட ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மச் ஃபாஸ்ட்டர் தென் அட்ரோபின். அட்ரோபின் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ டெஸ்ட்லாம் பண்ண போகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி போட்டவங்களுக்குலாம் தெரியும், ஐ டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் ஊற்றுவாங்க கண்ணெல்லாம் எரியும். ஸோ அப்போ பண்ணும்போது அந்த மாதிரி பியூப்பிளை வந்து டைலியேட் ஆகும், ஸோ அதுக்காக அட்ரோபின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அட்ரோபினோட ஃபாஸ்ட்டாக இந்த சைக்ளோபென்டோலேட் வந்து ரியாக்ட் ஆகும், ஸோ அதுக்காக வந்து இந்த சைக்ளோபென்டோலேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்டர் டியூரேஷன் ஆக்ஷன் தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் பியூப்பிளை வந்து டைலியேட் பண்ணி வைக்கும். ஸோ இது வந்து ஷார்டர் டியூரேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து மிட்ராக்டிக் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ண போனவங்க இரிஸ்ட் கெரட்டானிஸ் கொலனிஜரிஸ் இப்படின்னு வந்து நம்ம இதெல்லாம் வந்து சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டரியம் ப்ரோமைடு. இதோட ஸ்ட்ரக்சர் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரெண்டு சி எடுத்துக்கோங்க, அது டபுள் பாண்ட் ஓ இருக்கும், இந்த சி கூட ஒரு ஓகேச் ஒரு சைட் பென்சின் ரிங், இங்கே ஒரு பென்சின் ரிங் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அமினோ ஆல்கஹால் எஸ்டர், இல்லை எஸ்டர் குரூப் ஃபைண்டாக இருக்க ஃபைன் பண்ணலாம், ஆல்கஹால் குரூப் ஃபைன் பண்ணலாம், அமைன் குரூப்பும் வந்து ஃபைன் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் அசிட்டில் கோலின் ஆக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணும், இல்லை ஆன்டிகோலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் நீங்கள் இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இது எந்த இடத்துல வந்து இப்படி பண்ணும் அசிட்டைல் கோலின் ஆக்ஷன் இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுனா போஸ்ட் கேங்க்லியானிக் ப்ரீ சினாப்டிக் நியூரோசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து நடக்கிற சைட் வந்து தான் போஸ்ட் கேங்க்லியானிக், ஒரு ஒரு நியூரானோட கடைசி பகுதியும் அப்புறமேட்டு இன்னொரு நியூரானோட முதல் பகுதியும் டென்ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து தான் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணும். ஸோ அப்போ வந்து இந்த சிசிலியம் ப்ரோமைடோட போர்ட் ஆஃப் ஆக்ஷன் அந்த இடத்துல தான் நடக்கும். இது என்ன எதை இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்கனடிக் ரிசெப்டாரில் வந்து அசிட்டைல் கோலின் வந்து ஆக்ட் பண்ண விடாமல் மஸ்கனடிக் ரிசெப்டர் வந்து ஸ்மூத் மசில்ஸில் இருக்கும்ல, ஸ்மூத் மசில் செக்ரெட்டரி கிளான்ஸ் இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸில் வந்து அசிட்டைல் கோலின் வந்து ஆக்ட் பண்ண விடாமல் அது வந்து இன்ஹிபிட் பண்ணும். இது டிக்ரீஸ் த பைலரி செக்ரீஷன், நம்ம லிவரில் வந்து பைலரி செக்ரீஷன் வந்து நடக்கும். ஸோ அதையும் வந்து இந்த கிளினிடியம் ப்ரோமைடு வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். இதோட யூசஸ் வந்து பார்க்கலாம். கிளினிடியம் ப்ரோமைடு எதுக்காகலாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கம்பைன் வித் கொலிரோ டைபோலர் ஆக்சைடு. கொலிரோ டைபோலர் ஆக்சைடோட நம்ம இதை வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராங்கோலிரைஸ்டராக வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது பெப்டிக் அல்சர், நம்ம வயிற்றில் வந்து பெப்டிக் அல்சர் வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹைப்ளோகோலன்ரிஜிக் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது பாஸ்டிக் கொலைன் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஏன் இதெல்லாம் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஐ ட்ராக்ல வந்து, அதாவது ஸ்மூத் மசில்ஸ் எந்த இடத்துல இருக்கும் ஜிஐ ட்ராக்ல வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஜிஐ ட்ராக்ல வந்து இந்த இந்த ட்ராக் யூஸ் பண்ணச்சுன்னா யூஸ் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா செக்ரீஷன் நம்ம அசிட்டைல் கொலைன் வந்து செக்ரீஷன் கம்மியாக பண்ணும். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செரிக்கிறதுக்குனே ஹெச்சிஎல் ஆசிட் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாக வந்து செக்ரீட் பண்ணும். அப்படி கம்மியாக செக்ரீட் பண்ண என்ன நடக்கும் பெப்டிக் அல்சர்லாம் வராது இல்லை, அல்சர் அதனால தானே வருது, நிறைய கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து செக்ரீட் பண்ணுறதுனால வருது இல்லை. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து வராது. வேறு எதுக்காகலாம் யூஸ் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ப்ராங்கியோ டைலியேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்கியால்ஸ் வந்து இருக்கும், அதை வந்து டைலியேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த கிளினிடியம் ப்ரோமைடு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆஸ்துமா பேஷண்ட் கண்டிஷன்ஸுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கறதுனால நம்ம இது ஒரு பீட்டா அகோனிஸ்டாக இருக்குது, இது வந்து லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து இந்த கிளினியம் ப்ரோமைடு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து டைசைக்ளோமைன் அமினோ டைசைக்ளோமைன் ஹைட்ரோக்ளோரைடு, அதாவது ரெண்டு சைக்கிள் வந்து இருக்கும், ரெண்டு பென்சின் ரிங் வந்து இருக்கும், இது ஒரு அமைன் குரூப்பில் வந்து பைண்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஹைட்ரோக்ளோரைடு இதோட மோட் ஆஃப் ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அமைனோ ஆல்கஹால் எஸ்டர் தான், இது மூணு வந்து இதில் ஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த டைசைக்ளோமைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது டைசைக்ளோமைன் ஹைட்ரோக்ளோரைடு என்னவா பிகேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி மஸ்கரட்ரிக்காகவும் பிகேவ் பண்ணோம், அதே மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டி பிளாஸ்மோட்டிக் ஏஜென்ட்டாகவும் வந்து இது வந்து ஆக்ட் ஆகும். இட் ஹேஸ் அஃபினிட்டி டு M3 தென் M4 M5 ரிசெப்டார்ஸ், அதாவது M4 M5 ரிசெப்டார்ஸோட M3 ரிசெப்டார்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அஃபினிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து டைசைக்ளோமைன் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த பாயிண்ட் ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும். எப்படின்னா டைசைக்ளோமைன் ஹேஸ் அ பிளாஸ்மோட்டிக் எஃபெக்ட் ஆன் வேரியஸ் ஸ்மூத் மசில்ஸ் ஸ்பாசம் பர்டிகுலர் தோஸ் அசோசியேட்டட் வித் ஜிஐ ட்ராக், அதாவது பிளாஸ்மோட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை இழுத்து பிடிச்சி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறது. இதுதான் வந்து
ஆஸ்மோட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டைசைக்ளோமைனுக்கு வந்து ஒரு இழுத்து பிடிச்சி வச்சுக்கிற எஃபெக்ட் வந்து இருக்குது. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஸ்மூத் மசில்ஸ், இந்த ஸ்மூத் மசில்ஸ்லாம் இருக்கிற இடத்துல வந்து இந்த டைசைக்ளோமைன் வந்து இந்த பிளாசம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பர்டிகுலராக எந்த இடத்துல நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஸ்னாக்ல வந்து ஸ்மூத் மசில்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இந்த பிளாஸ்மோட்டிக் எஃபெக்ட் வந்து இந்த டைசைக்ளோமைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த டைசைக்ளோமைன் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வேறு எதுக்குலாம் யூஸ் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமைனோரியா பிளாஸ்மோலர் ஐ மீன் பைலோரி ஸ்பிளாசம் அப்புறம் பைலரி பைலரி டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது எப்படி நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைசைக்ளோமைன் ஹைட்ரோக்ளோரைட் நம்ம எப்படி சிந்தசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரோமோ பென்டேன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். CH2Br, CH2Br இது ரெண்டையும் வந்து இப்படி கனெக்ட் ஆயிருந்தா அதுதான் டைசைக்ளோ ப்ரோமைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை நம்ம வந்து பாஸ் பண்ணோம் எது கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈத்தர் கனெக்டிங் CH2Nஓட நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பென்சீன் ரிங் கம்ப்ளீட், ரெண்டு பென்சீன் ரிங் கம்ப்ளீட்டட் ஆகும். ஒன்று வந்து அன்சாச்சுரேட்டடாக இருக்கும், ஒன்று வந்து சாச்சுரேட்டடாக இருக்கும். ரெண்டு வந்து ஒரு CNஓட வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆயிருக்கும். இந்த N இருக்க இடத்துல நம்ம என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா CH2OH வந்து நம்ம ரீஸ் பண்ணோம். அதாவது இந்த இடத்த எடுத்துக்கிட்டு COOC2H5 வந்து இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம என்ன இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NA of CH2 dice N of ether dice நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா -ether ONA இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் இல்லை வந்து பொட்டாஷியம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுனா டைசைக்ளோமைன் வந்து கிடைச்சிருது. போட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகும். அடுத்து கிளைகோபைரோலேட். கிளைகோபைரோலேட்டோட ஆல்ரெடி அதோட நான் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்க்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆல்கஹால் எஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த வேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து அமினோ ஆல்கஹால் எஸ்டர் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா M1 agonist வந்து பொட்டன்ட் பண்ணும். அதாவது வந்து M1 agonist மஸ்கரண்டிக் ரிசெப்டருக்கு வந்து இது வந்து ஆன்டகோனிஸ்ட்டாக வந்து இருக்கும், சாரி ஆன்டகோனிஸ்ட்டாக வந்து இருக்கும். அந்த வேலையை செய்ய விடாமல் வந்து தடுக்கும். லோவர் அஃபினிட்டி டு M2 receptor. M1 receptor வந்து ஆன்டகோனிஸ்ட்டாக வந்து நல்லாவே செயல்படும். ஆனால் M2 receptor ஆன்டகோனிஸ்ட்டை வந்து கொஞ்சமாக அதை லோவர் அஃபினிட்டியை தான் வந்து செயல்படும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும் அதை செக்ரீட் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், சலைவரி செக்ரீஷனையும் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். கேஸ்ட்ரிக் ஆசிட் சலைவரி செக்ரீஷன் இது ரெண்டுத்தையும் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இதோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதிலேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பீங்க. கேஸ்ட்ரிக் ஆசிட் சலைவரி செக்ரீஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அதோட யூஸ் இருக்கும். இது வந்து எதை சப்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் வந்து சப்ரஸ் பண்ணணும். ஸோ அப்படி சப்ரஸ் பண்ணால் என்ன நடக்கும், அல்சர் வராமல் வந்து நம்ம ஈஸியாக வந்து தடுக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர். அப்புறம் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிஸார்டர்லாம் வந்து இருக்கும்ல, ஸ்பிளாசமோட அதாவது நமக்கு ஸ்பிளாசம்னா இழுத்து பிடிச்சிக்குள்ள வயிறு, அப்படி இழுத்து பிடிச்சிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து அதில் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிஸார்டர் நடக்கும். ஸோ அதுக்காகவும் சேர்த்து இந்த பெப்டிக் அல்சருக்கும் சேர்த்து இந்த ட்ரக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு. அடுத்து ரெண்டு ட்ரக் வந்து பார்க்க போகிறோம், மித்தாலைன் ப்ரோமைட் ப்ரொபான்தலைன் ப்ரோமைடு. இந்த ரெண்டு ட்ரகோட மோட் ஆஃப் ஆக்ஷன் யூசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இன்ஹிபிட் த மஸ்கர்னிக் ஆக்ஷன் ஆஃப் அசிட்டைல் கொலைன். அசிட்டைல் கொலைன் ஆக்ஷனை வந்து தடுக்கும். மஸ்கர்டிக் M1, M2, M3, M4, M5 ரிசெப்டரில் வந்து பைண்ட் ஆகி அதை ஆக்ட் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக நமக்கு இந்த இந்த ட்ரக் வந்து யூஸ் ஆகுது. இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கேங்க்லியானிக் கொலினர்ஜிக் நர்வ் இருக்குல்ல, நர்வ் எண்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இது வந்து இருக்கும். அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் M1 receptor, M2 receptor, M3 receptor இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு மசில்ஸில் வந்து கனெக்டாக இருக்கும். இது வந்து ஸ்மூத் மசில்ஸில் கனெக்டாக இருக்கிற ரிசெப்டார், மஸ்கர்டிக் ரிசெப்டார் வந்து ஆக்ட் பண்ண விடாமல் வந்து தடுக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து யூசஸும் கண்டுபிடிச்சிடலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் அப்புறம் வேறு ஸ்டொமக்ல ஸ்பிளாசம்ஸ் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ட்ரக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்வெட்டிங் நிறையா நடந்துச்சுனாவும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும், ஸ்டொமக்ல ஸ்பாம்ஸ் நடந்தாவும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இந்த மெத்தாலின் ப்ரோமைடு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேறு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டபிள் பவுல் சின்ட்ரோம். பவுல் சின்ட்ரோம் வந்து நம்ம நடக்கும்ல, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல, நம்ம வந்து பவுல் மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு உள்ள வந்து உள்ள ஒரு மாதிரி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு இந்த மெத்தாந்தலின் ப்ரோமைடு வந்து யூஸ் ஆகும். அடுத்து லாஸ்ட் ட்ரக் ப்ரொபான்தலின் ப்ரோமைடு. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லிட்டு இதோட ஆக்ஷனும் சேம் அதே மாதிரி தான், பிளாக்
த அசிடைல் கொலைன் ஆக்ஷன் ஆன் தி நர்வ் செல்ஸ் ஆஃப் த மஸ்கர்டிக் ரிசெப்டர். சேம் அதே மோட் ஆஃப் ஆக்ஷன் தான், மஸ்கர்டிக் ஆக்ஷனை வந்து பிளாக் பண்ணும், அந்த அசிடைல் கொலைன் ஆக்ஷனை வந்து பிளாக் பண்ணும் அந்த நர்வ் செல்ஸில் வந்து மஸ்கர்டிக் ரிசெப்டரில். இதுவும் அதே மாதிரி ஸ்மூத் மசில்ஸ் டிஷ்யூவில் தான் வந்து அந்த கிளட்டு பிளாடர் ஐயில் இருக்க ஸ்மூத் மசில்ஸ் டிஷ்யூ தான் வந்து பிளாக், அந்த இடத்துல தான் அந்த ரிசெப்டர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிளாக் பண்ணும் இந்த ப்ரொபான்தலின் ப்ரோமைடு வந்து. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் பெனிஃபிஷியல் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர். அந்த மாதிரி கட்டு பிளேடரில் இருக்கிறதெல்லாம் வந்து அது வந்து ட்ரீட் பண்ணுறதுனால பெப்டிக் அல்சர் வந்து ட்ரீட் பண்ண யூஸ் ஆகும். டியூ டு த டிக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுனால இது வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து மொட்டிலிட்டி, கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டியில் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணப்படும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பிளாஸ்மோட்டிக் ட்ரக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து பெப்டிக் அல்சருக்கும் கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படும். அப்புறம் வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெயின்லாம் இருக்கும்ல, நம்ம வயிற்று வலிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பெயின்லாம் வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொபான்தலின் ப்ரோமைடு வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு லைக் போடுங்க, அது இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.